போட்டு முடிச்சனே வெளுத்து கட்டுறோம். ஆன் பண்ணியா? அச்சோ, நீ உட்காரு. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லென் பேசுறேன். வீடியோ முடிச்சனே வெளுத்து கட்டுறோம்னு எல்லாம் கேட்டுச்சுக்கலாம். எல்லாம் சாப்பிட்டு நானும் அதை சாப்பிட்டு எல்லா ஸ்டாஃப்க்கும் சேர்த்து இது செஞ்சிருக்கோம். என்ன இது அப்படின்னு உங்க எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. சிம்பால், சிம்பால் வந்துட்டு சாப்பிட்டு வளர்ந்த எல்லாருக்கும் இதோட அருமை தெரியும். ஒரு மாடு கண்ணு போட்டோடனே ஃபர்ஸ்ட் பால் தான் சீம்பால். இப்ப வந்துட்டு குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் கொடுப்போம்ல, குழந்தை வந்துட்டு அந்த முதல் காட்டுப்பின்னு சொல்லுவாங்க மெக்கோனியம், அந்த வந்து ஒழுங்கா பாஸ் ஆகுதுன்னா அந்த சீம்பால் அம்மாவோட சீம்பால் குடிச்ச உடனே அந்த குழந்தை குடல் ஃபுல்லா சுத்தமாயிடும் சொல்லி. அதே மாதிரி இது குடலுக்கு ரொம்ப நல்லது, ஹை புரோட்டீன். சமீபமா சீம்பால் டேப்லெட், கொலஸ்ட்ரம் டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா ஃபாரின் பேஷண்ட் வந்து காமிச்சாங்க. இது என்னதுன்னு கேட்டு அது வந்து கொலஸ்ட்ரம் டேப்லெட்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் முருங்கைக்கீரை மாத்திரை, அப்புறம் பீன்ஸ் மாத்திரை, ஏற்கனவே பீட்ரூட் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் வந்துரும் நினைக்கிறேன். ஆனா இன்னும் அந்த நேட்டிவிட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து எங்களோட பால்கார ஐயா வந்துட்டு மாடு கண்ணு போட்டா எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தான் அந்த சிம்பல் கொடுப்பார். நேத்து தான் கண்ணு போட்டுச்சான், நான் எப்ப பார்த்தாலும் சாமி கும்பிடுவேன் அவருக்கு பொட்டை கண்ணுக்குட்டியா போடணும்னு. அப்ப குஷியா இருக்காரு, ஐயா நான் வேண்டிக்கிட்டே பொட்டை கண்ணுக்குட்டி போட்டுச்சான்னு கேட்டேன்னா அம்மா போட்டுச்சுன்னு சொல்லி பாசமா எப்ப வந்து எனக்கு கொடுத்துருவாரு. நீங்களும் எல்லாரும் வேண்டிக்கோங்க, எங்களோட பால்கார ஐயாக்கு பொட்டை கண்ணுக்குட்டியாக போடணும், நிறைய சீம்பாலா எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதுல வந்து நிறைய ஹை அமௌண்ட் ஆஃப் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. சீம்பால் ஏன் ரொம்ப முக்கியம், எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது, ஹை புரோட்டீன், நோய் எதிர்ப்பு சத்து கூட்டும், வியாதிகள் வராது. இப்ப உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது, காய்ச்சல் வருது, எதிர்ப்பு சத்தே இல்லை, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்து இல்லைன்னு சொன்னா இந்த சீம்பால் நீங்க ரெகுலரா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சத்து வந்து ரொம்ப கூடியோ, எந்த வியாதியும் வராது. அப்புறம் இதுல புரோட்டீன் நிறைய இருக்கு, அதெல்லாம் தாண்டி இந்த சீம்பால் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் இது வந்துட்டு எங்க சித்ரா எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காள், அவ வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கா எப்படா முடியுதுன்னு. நீங்க வந்து சீம்பால், கொடுக்கா புளி, நொங்கு இதெல்லாம் வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி இது குடுக்குற, நீ என்ன வேலைன்னா பாருன்னு சொன்னா என்ன வேலைன்னா பாப்பா பாப்பா சித்ரா பயங்கரமா. ஒரு தடவை எப்படின்னா திருட்டுத்தனம் பண்ணுவோம், இதை பத்தி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் சொல்லணும், ஆனா நான் வந்து திருட்டுத்தனம் சொல்றேன். என்னன்னா 11:30 ராத்திரிக்கு கேட்டு தான் போன் பண்ணி வெளியே தரத்த சொல்லி, ஞாபகம் இருக்கா சித்ரா? 11:30 என்னன்னா, அதாவது அவங்க வீட்டுக்கு ஏதோ கண்ணு போட்டு யாரோ ஒருத்தவங்க பால் கொண்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்காங்க, இவ வந்து வீட்டுக்கு லேட்டா தான் போயிருக்கா, எல்லாம் குளிச்சுதான் முடிச்சுட்டு 10:00 அங்க வந்திருக்கா, அப்பதான் அவங்க அம்மா வந்து சீம்பால் வந்திருக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க, எடுங்க அதை போய் இப்படி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எடுத்து அதை காய்ச்சி உடனே அதை ஒரு பாத்திரத்துல போட்டு 11:20 11:30 வந்தா. நான் சமையா திட்டினேன், நீ சொல்லியிருந்தா நானும் சரக்கு கார்ல இருந்துட்டு வாங்கிட்டு வந்து போல. அந்த அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் அது 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி கூட போவோம், ஏன்னா இம்யூனிட்டி வேற லெவல்ல கூடும், நோய் எதிர்ப்பு சத்து ரொம்ப கூடும். நிறைய பேர் கிராமப்புறங்கள்ல ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கை வச்சிருக்காங்க, என்னன்னா இதை வந்துட்டு நம்ம மித்தவங்களுக்கு கொடுத்தா மடியில வந்து ரத்தம் வந்துடும், அப்புறம் அதனால கிணத்துக்குள்ள ஊத்திடுவோம் சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த மாதிரி கிணத்துக்குள்ள ஊத்துறேன்னா உங்க வீட்டுல கொண்டா சாப்பிடுங்க, நீங்க வேற யாருக்கும் கொடுக்க கூடாது கண் திருஷ்டி ஆகும் நினைச்சா கூட, ஏன்னா இதுல அவ்வளவு இம்யூனிட்டி இருக்கு. உங்களோட கட்டை சரி பண்ணும், நம்மளோட இந்த ஆட்டிசம் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸ்பெஷல் கிட்ஸ், ADHD, ஹைப்பர் ஆக்டிவ், ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம, அப்புறம் இந்த நிறைய கிரேவிங்ஸ் இருக்குல்ல, சாக்லேட் அடிக்ஷன், இல்ல இந்த மொபைல், என்ன என்னமோ ஒரு அடிக்ஷன் இருக்காங்க, அவங்கள வந்து அவங்க குடலை சீர் பண்ணி நல்வழிப்படுத்துறதுக்கு இது இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பிரெயினை சரி பண்றதுக்கு இந்த செகண்ட் பிரெயின் வந்து நம்மளோட கட்டு. இப்போ நம்ம ரொம்ப மனப்பதட்டமா இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கும், உடனே வயிற்று கலக்கி மோஷன் போவோம், மனப்பதட்டம் இங்கதான், இந்த பிரெயின் இந்த பிரெயினை இம்பல்ஸ் கொடுத்து மோஷன் போயிடும். இப்போ ஒரு பயம் பதட்டம் வந்தா இப்போ மனசு கஷ்டமா இருக்கு சாப்பிட மாட்டோம், சோ இந்த பிரெயின் வந்து செகண்ட் பிரெயினான கட்டை கண்ட்ரோல் பண்ணுது. சோ குடலை சரி பண்ணாலே பல வியாதிகள் குணமாகும், பல மென்டல் டிசீஸ் குணமாகும் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி குடலை சரி பண்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த சீம்பால். இதுல நான் கருப்பட்டி போட்டுதான் எங்க வீட்டுல காய்ச்சுவோம், ஏன் ஒயிட் கலர்ல இல்லைன்னு யோசிக்காதீங்க. இந்த கருப்பட்டி வந்து இன்னும் அயன், அந்த பனங்கருப்பட்டி போட்டு நான் நாட்டுச்சக்கரை போடுவாங்க, பட் நான் வந்து கொஞ்சம் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணேன். இந்த வேம்பார்ல எல்லாம் எனக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் அங்க இருந்து வரும்போது நான்
அவங்களுக்கு மணி கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப காரைக்குடியிலயே கொஞ்சம் நல்லா கருப்பட்டி கிடைக்குது, அதனால வேம்பாரில் இருக்கும் நான் கால் பண்ணி கேட்கலன்னு நினைக்காதீங்க. இங்க ஜனப்பிரியாலேயே கொஞ்சம் கருப்பட்டி இருக்கு, சோ அங்கே வாங்கிடுவேன். இந்த கருப்பட்டி போட்டு காய்ச்சிட்டா இதோட சக்தி வந்து 1000 மடங்கு கூடும். சாப்பிடும் போது நம்மளுக்கு யான பல மரமா ஃபீலிங் இருக்கும். ஒவ்வொரு உணவை சாப்பிடும் போதும் இது நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்டு திட்டி அடிச்சு சாப்பிட வைக்கிறாங்க, என்ன பொறுத்தவரைக்கும் அது பண்ணக்கூடாது. இது சாப்பிட்டா உனக்கு குடலுக்கு நல்லது, இது சாப்பிட்டா உனக்கு வியாதி வராது, இது சாப்பிட்டா உனக்கு நோய் எதிர்ப்பு சத்து கூடும், இது சாப்பிட்டா நீ ஆரோக்கியம் இருப்ப. உன்னோட மருத்துவ பையனை சொல்லி சொல்லி கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு 1 வாய் 2 வாய் சாப்பிட்ட குழந்தைங்க விபரம் தெரியும் போது ஒரு கூட 10 வாய் அதை நம்ம இல்லாதப்ப சாப்பிடுவாங்க. இதை நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். எங்க ஆயா வந்து எள்ளெண்ணெயில எனக்கு வடை சுட்டு தருவாங்க. அப்ப வந்துட்டு அது ஒரிஜினல் எள்ளெண்ணெயில வடை சுப்ப பொங்கி நுற மாதிரி மேல இருக்கும். அது சின்ன வயசுல பாப்பா எனக்கு அருவருப்பா இருந்தது, அது கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இருக்கும், நான் சாப்பிட மாட்டேன்னு ஏமாத்தி விடுவேன். எங்க ஆயா வற்புறுத்தி நான் ஒரு வடையா சாப்பிடுவேன், இது ரொம்ப நல்லது, இது சாப்பிட்டா உனக்கு அப்படி நல்லது இப்படி நல்லது, இது இடுப்பு வலுவாகும் அது இதுன்னு என்னமோ சொல்லுவாங்க. அப்ப எனக்கு அது தெரியல, பட் வந்து அது அதோட பயன் இது சொல்லி சொல்லி அனுபவிக்கிற ஒருத்தவங்களுக்கு விட இது சாப்பிடணும் வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறவங்க லாங் டேர்ம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது சாப்பிட்டே ஆகணும் நீங்க வற்புறுத்துறீங்களே உங்க குழந்தைங்கள, அந்த குழந்தைங்க அப்ப சாப்பிடுவாங்க, நம்ம இல்லாத டைம் அதெல்லாம் விட்டுருவாங்க. விவரம் தெரிஞ்சு வளர்ந்த டைம் காலேஜ் ஹாஸ்டல்ல போகும்போது கண்ட ஜங்க் ஃபுட் ஸ்டார்ட் ஐட்டம் சாப்பிட்டுருவாங்க. நீ கருவாப்பிள்ள சாப்பிட்டு முடி வளரும், நீ வந்துட்டு வெள்ளை பூண்டு சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் வராது, சாப்பாட்டுல வெள்ளை பூண்டு ஒதுக்காத, கடுகு சாப்பிட்டு உனக்கு கீலாய்ட்ஸ் வராது, நீ வந்துட்டு அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சது. முன்னாடி எப்படி நம்மளுக்கு எல்லாம் சளி பிடிச்சாலே துளசி ஆடாதோடா ஓமவள்ளி தூதுவளை எப்படி எந்த புக்ல போய் படிச்சுட்டு வந்தோமா, அம்மா ஆயா சொல்லி கொடுத்ததா எல்லாமே, இது சாப்பிட்டா இதுக்கு நல்லது, இது சாப்பிட்டா இதுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லி நம்ம ஈஸியா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பீரியட்ல நம்மளுக்கு நம்ம அம்மா சொல்றது ஸ்டாப் பண்ணோடனே நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறோம், நம்மளும் அது தெரியாம போயிருந்தாலும் விட்டுடுறோம். ஒரு சளி பிடிச்சா கூட ஒரு செட்டு மாத்திரை வாங்கி சாப்பிடணும் தோணுதேவளே தோட்டத்துல போய் ஒரு தூதுவலையோ ஓமவள்ளியோ வீட்டு தோட்டத்துல வச்சு நம்ம அதுதான் பண்ணணும்ன்ற கல்ச்சர் தானே தூர போறோம். சோ நம்ம திருப்பி பழசுக்கு போகணும். அண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு உணவு எது கொடுத்தாலும் இது சாப்பிட்டு இதுக்கு நல்லது, இது சாப்பிட்டு நீ இது பண்ணும் ஒரு ஒரு மாசம் பண்ணாங்க, எதையுமே 30 நாள் தொடர்ந்து செய்ய வச்சிருந்தாங்க. 30 நாள் தொடர்ந்து செஞ்ச ஒரு விஷயத்த அவங்க லைஃப் டைம் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களால விட முடியாது. தொடர்ந்து ஒரு விஷயத்த அதுதான் ஒரு மண்டலம் பழக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த இது பத்தியாச்சும் நிறைய பேஷண்ட் இருக்காங்க, ஈவினிங் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் அதுக்கு வேற போகணும். நான் இது மருத்துவ பயன்கள் தனி வீடியோவா ஃபியூச்சர்ல வந்து பிஹேவியர்ஸ்லயோ இதுலயோ வந்து நான் உங்களுக்கு சீம்பாய் மருத்துவ பயன்கள் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வீடியோ கண்டிப்பா கொடுக்குறேன், அதுல நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. இப்ப நம்ம சாப்பிடுற மூடுக்கு போயிட்டோம், அதனால நான் அவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றேன். நீங்களும் கிராமப்புறங்கள்ல சொந்த பந்தங்கள்ல எங்கனாலும் சீம்பால் கிடைச்சா குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. இது வந்து நம்ம கணக்கில் அடங்காத பல நோய்களுக்கான ஒரு மருந்து, உணவே மருந்து சொல்றோம் அந்த கான்செப்ட் மாதிரி. நன்றி, செம்மையா இருக்கு.